கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான வசனம் ஏசாயா 43 அதிகாரம், அதில் இருக்கிற 19 வசனத்தை வாசிப்போம். அதில் இருக்க ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள், 19 ஃபஸ்ட்டு லைன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா! தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நம்ம நினைக்கலாம் நமக்கு நிறைய பிரச்சனை வந்துடுச்சு, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நமக்கு ஏராளமான தோல்விகள், நமக்கு போனது அவ்வளோதானா, நம்ம வாழ்க்கை போனது அவ்வளோதானா, திருப்பி நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்காதான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா! நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத விஷயம் எப்படி செய்ய போகிறார்னு நம்மளால் யூகிக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் செய்யும் பொழுது அது சிறப்பாக செஞ்சு முடிப்பாருங்க. உண்மையாகவே புதிய காரியம், பழையவைகள் போனது போச்சு, விடுமா, நான் உன் கூட இருக்கேன், புதுசாக நான் பண்ணுறேன் பார், அற்புதமாக செய்ய போகிறேன் பார் அப்படின்னு ஆண்டவர் உங்களை நேரடியாக உங்களை பார்த்து சொல்லுகிறார், புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா! நன்றி ராஜா, உமக்கு நன்றி, இந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அதனால் நம்ம நினைக்கலாம், நம்ம வந்து சாதாரண மனிதர்களாக இருக்கிற அப்படின்னால் நம்ம நினைக்கலாம் நமக்கு இருக்கிற புத்தி அவ்வளோதான், நம்ம அதை தாங்கி கொள்ள முடியாத மாதிரி நம்மளுடைய சரீரம் மாம்சமாக இருக்குது, நம்மளுக்கு பலவீனங்கள் இருக்குது, ரொம்ப நேரம் நம்ம ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தலைவலிக்க ஆரம்பிச்சிரும், அப்புறம் அதை குறித்து ரொம்ப நம்ம யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் நமக்கு வந்து பிரச்சனைகள், சரீர பலவீனங்கள் வரும், தேவையில்லாமல் கன்ஃபியூஷன்ஸ் வரும், ஒரே டென்ஷனாகவே இருக்கும், இந்த ஹோல் டே டென்ஷனாகவே இருக்கும். ஏன்னா நம்ம சாதாரண மனிதர்கள், நமக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து என்ன சொல்லிக்கிறார், புதிய காரியத்தை நான் செய்கிறேன். ஹல்லேலூயா! தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் கொடுக்குற பலன், அந்த பலனுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. கர்த்தரை துதிக்கும் பொழுது புது பலன் நமக்கு கிடைக்குங்க. நான் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன், யாரெல்லாம் இந்த நேரத்தில் பலன் இல்லை, எனக்கு பலன் இல்லை, பலவீனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, உங்களுடைய பலன் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால், நீங்கள் ஆண்டரை துதிக்கும் பொழுது உங்களுக்கு புது பலன் கிடைக்கும். இது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததான ஒரு விஷயம், துதிக்க துதிக்க தேவ பலன், புது பலன். ஹல்லேலூயா! நீ துதிக்க ஆரம்பித்த உடனே நான் வந்துடுவேன் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காருங்க. நான் என்னோடய டைரியிலலாம் கூட எழுதி வச்சுருக்கேன், நீ துதிக்க ஆரம்பித்த உடனே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள். நம்ம துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். இப்போது நம்ம துதிக்காமல் இருந்தால் எப்படிங்க, நம்ம துதிக்கும் பொழுது ஆண்டவர் நான் அந்த நேரத்தில் வந்துடுவேனே நமக்கு வாக்கை கொடுத்துருக்கிறார், வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அப்போது அவருடைய வார்த்தை உண்மைதான். நம்ம துதிக்கும் பொழுதே நம்ம என்னங்க, ஆண்டவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டு தான் இருப்பாருங்க. அதனால் அப்போது துதிச்சுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய காரியத்தை ஷேர் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு புதிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆங்கிலத்தில் பிஹோல்ட் ஐ வில் டூ அ நியூ திங். இது ரொம்ப எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு வார்த்தை. ரொம்ப சோர்ந்து போய் நம்ம உட்காரச்ச நமக்கு ஐ வில் டூ அ நியூ திங் நம் அப்படின்னும் பொழுது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த வார்த்தையை நான் என்னுடைய கஷ்ட காலத்தில் இருக்கும் பொழுது இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. புதிய காரியத்தை செய்வேன், ஐ வில் டூ அ நியூ திங்னும் பொழுது ரொம்ப எப்போ அந்த காரியம் நடக்கும்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு கிடச்சிருக்குங்க, உங்களுக்கும் அது கிடைக்கும். நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, பிரிஞ்சிருந்தாங்க, ஹஸ்பண்டு பிரிஞ்சிருந்தாங்க, அப்புறம் ஒன்று சேர்ந்தாங்க, அவங்களுக்கு நாங்கள்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து ஹஸ்பண்டோடு தானே இருக்கோம், ஒய்ஃபோடு தானே இருக்கோம், எங்களுக்கு பரவாயில்ல, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ரொம்ப நல்லதுங்க, நீங்கள் அப்படி இருக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போது எனக்கு வந்து இப்படி ஒரு காரியம் நடந்தால் தான் நான் ஆண்டர்கிட்ட வருவேன்னு சொல்லி, ஏன்னா நான் வந்து கல்யாணம் ஆன புதுசில் ஹஸ்பண்ட் அண்ட் என்னுடைய ஹஸ்பண்டும் நானும்
ரொம்ப வந்து மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே வந்து மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு கல்யாணம் பண்ணும்பொழுதே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம வந்து ரொம்ப ஒருத்தர் மேலே கர்த்தரை விட ரொம்ப ஜாஸ்தி அஃபெக்ஷன் வைக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு சில விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். எனக்கு நடந்ததும் அப்படி தான். என்னுடைய ஹஸ்பண்ட் மேலே நான் ரொம்ப அஃபெக்ஷன் வச்சுருந்தேன். அது வந்து என்ன ஆகிடுச்சு, கர்த்தருக்கு முன்னாடி நான் அவரை வச்சுட்டதுனால தான் என்ன ஆகிடுச்சு, கர்த்தர் தான் முதன்மையாக இருக்கணும்னு ஆண்டவரையே என்னை திருத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. புரியுதுங்களா, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. கர்த்தர் தான் முதல்ல இருக்கணும். அப்போது கணவரை விட்டு இவ கொஞ்சம் ஒரு 5 வருஷம் இவ பிரிஞ்சு இருந்தால் தான் நம்மக்கிட்ட வருவான்னு சொல்லி ஆண்டவர் அப்படி ஒரு பாதையை எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறார். இது வந்து என்ன, நானே வெறுத்து சூசைட் பண்ணிக்கணும், நிறைய ஆவிகளை ஏவி விட்டு மந்திரக்கட்டுகள் எல்லாம் நாங்கள் பிரிஞ்சு போகணும்னு எவ்வளவோ செய்திருக்காங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் மறிச்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து ஆண்டவர் என்னை வச்சிருந்தாரு. ஒரு பக்கம் என்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் வச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் கர்த்தர்கிட்ட க்ளோஸாக வரணும்னு சொல்லி ஆண்டவர் அவர் எங்கள் வீட்டில் வச்சுருந்தாருங்க. சொல்லப்போனால் என் ஹஸ்பண்ட் வீடுக்கும் என்னோடய வீடுக்கும் ரெண்டு ஸ்ட்ரீட் தான் டிஃப்ரென்ஸுங்க. எவ்வளோ சேரணும்னு நினச்சாலும் எங்களால் சேர முடியல, அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஆனால் அந்த வார்த்தை ஐ வில் டூ அ நியூ திங் வென்எவர் ஐ சீ தோஸ் வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கர்த்தர் உண்மையாகவே புதிய காரியத்தை செய்வார்னு சொல்லி சந்தோஷப்பட்டேங்க. இது போன்றதான விஷயம் தான் ஆண்டவனுடைய வாழ்க்கையில் செய்வார். எப்போவுமே ஆண்டவர் எப்படி இருப்பார்னா, நம்மளுடைய நம் மேலே வைராக்கியமாக இருப்பாருங்க. இப்போ என் மேலே வைராக்கியமாக இருந்ததுனால தான் இவளுக்கு ஒரு செப்பரேஷன் இருந்ததுனால தான் கர்த்தர், ஏன்னா அந்த ஒரு காரியம் எல்லாரும் போல் நான் வந்து பிரச்சனையே இல்லாமல் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் ப்ராப்ளமே இல்லாமல் நாங்கள் சேர்ந்து வாழ்ந்திருந்தோன்னு சொன்னால் எனக்கு வச்ச அந்த பேர் ஜபப்ரியாங்கிற பேர் ஜஸ்ட்டு ஒரு நேம் சேக் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பேனே தவிர கர்த்தரோடு கூட ரொம்ப க்ளோஸாக நான் இப்போ இருக்கிற மாதிரி நான் மாறியிருக்கவே மாட்டேன். நான் இதை நினச்சி பார்க்குறேன் இந்த நேரத்தில். உண்மையாகவே எனக்கு அப்படி ஒரு காரியம் நடந்ததுனால தான், என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததுனால தான் இந்த நாள் ஆண்டவரை தான் நான் முதன்மையாக நான் வைக்கிறேன், ஆண்டவர் தான் முதன்மையாக நான் நேசிக்கிறேன், ஆண்டவர் தான் நான் ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு. அதனால் இந்த நேரத்தில் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அப்படி ஒரு காரியம் மட்டும் நடக்கலைன்னா நான் ஒரு சோம்பேறியாக சர்ச்சுக்கு நேம் சேக் ஒரு பெயர் கிறிஸ்தவலாக போயிட்டு நான் வந்திருப்பேன். கர்த்தரோடு கூட இப்படி ஒரு ஐக்கியத்தில் நான் இருந்திருக்க மாட்டேன். அதனால் கர்த்தருக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த வேலையில் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டதுனால, என்னை நேசித்ததுனால, அப்படி அந்த மாதிரி ஒரு காரியம் அன்பு என் மேலே அன்பு வைத்ததுனால தான் நான் ஆண்டவரை இவ்வளோ நேசிச்சிட்ருக்கேன். கர்த்தர் என் மேல் அன்பு வச்சுட்டார், பதிலுக்கு நான் அன்பை கொடுக்குறேன். இது போன்ற தர காரியம் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும். அதனால் யாரெல்லாம் இந்த நேரத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அது சரியாயிடுச்சு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதிப்பார். ஸோ இந்த வார்த்தையை இந்த வசனத்தை மனதில் ஏற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அதை நம்பும் பொழுது நிச்சயமாகவே அந்த வார்த்தைக்கான ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் வருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அடுத்து வேறு ஒரு வசனத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். நன்றிங்க, பாயுங்க. ஹலேலூயா, கர்த்தர் நல்லவர். ஹலேலூயா.